ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டாபிக் என்னென்னா, நான் இப்போ புதுசாக ஒரு மொபைல் வாங்கிக்கிறேன். ஹோனர் ஐட்டம்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்டோபர் 16th அது வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி மிட்ரேஞ்ச் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. 2 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு மொபைல் வாங்கினேன். இதாக அது மோட்டோ G4 ப்ளஸ். இது வந்து ரெண்டுமே வந்து சைனா மொபைல்ஸ் தான். சைனாக்காரனாக தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மொபைல் வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து சைனா டாமினேஷன் பண்ணியிருக்கிறானுங்க. மிட்ரேஞ்ச் ஃபுல்லாமே வந்து சரி மொபைல் வாங்கலாமே அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணேன். அப்போ வந்து ஹோனர் 8X வந்து பெஸ்ட்டாக இருந்தது, நான் வாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் 2 வருஷமாக இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், மோட்டோ G4 ப்ளஸ். இதில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ், என்ன அட்வான்டேஜ் இருந்தது, எதனால் நான் இது வாங்கினேன், அந்த ஃபீச்சர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது 2016 வந்து மே மந்த் வந்து இது ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி நான் வாங்கினது வந்து February 14th வந்து வாங்கினேன். சேல் போட்டிருந்தாங்க, சரி வாங்கினேன். அப்போ வந்து இந்த மொபைல் வாங்கும்போது 14,999 இதை அந்த டைம் நிறையா கம்பெனிஸ் நிறையா மொபைல்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் மொபைல்ஸ் இருந்தது. இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு சீனியர் வந்து வச்சுருந்தார் Moto G3 வச்சுருந்தார். அது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு, நல்லா பேக்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓல் ஷேப் மாதிரி நல்லாயிருக்கும். அதில் வந்து என்னென்னா, அதில் நான் பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தேன், செல்ஃபீஸ். அது செமையாக இருந்தது, கிளாரிட்டி சூப்பரான கிளாரிட்டி. அது ஒரே ஒரு ரீசன்னால தான் நான் வந்து அந்த மொபைலில் சரி மோட்டோ மேலே ஒரு க்ரேஸ் ஆச்சு, சரி அதை ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நான் மோட்டோ 2015 வந்து நான் சொல்கிறது. இது சீனியர் ஒருத்தர் வச்சுருந்தார், சரி நான் வாங்கலாம் அப்படின்ட்டு ட்ரை போடும்போது 16-17 ஆயிடுச்சு. 2017 தான் நான் வாங்கினேன், ஒரு வருஷம் தாண்டி போயிடுச்சு. அது கூட வந்து மோட்டோ G4 ப்ளஸ் வந்துருச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு அதோடய டீட்டெயில்ஸ் இது பண்ணிணேன். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது வாங்கினவங்க சொன்னாங்க. நானும் ஹீட்டிங் இஷ்யூ பரவாயில்ல, மெயினாக ரீசன் நான் எதுக்கு வாங்கினேன்னா செல்ஃபிக்கு வேண்டி தான் வாங்கினேன். செல்ஃபி கேமரா வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கினேன். இதில் வந்து என்னென்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இது 16 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சல். கேமரா கிளாரிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பரான, இதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த டைமில் வந்து மிட்ரேஞ்ச் மொபைலில் வந்து இது பெஸ்ட்டான மொபைல் மோட்டோ G4 ப்ளஸ். அடிச்சிக்கவே முடியாது. ஸ்னாப் ட்ராகன் 617 இருந்தது. ஒரே ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஏதாச்சும் ஒரு கேமோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை, பெரிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே வந்து ரொம்ப நேரம் இதை வந்து லோட் பண்ண முடியாது, ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது அது ஆல் நம்ம கால் பண்ணிட்டுருக்கும் போதும் அந்த மாதிரி ப்ராசஸிங் டைமில் வந்து இது ஹீட் ஆக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்னா, இது சேர என்னென்னா பழைய மொக்கையே போட்டுக்கிறானே, சும்மா ஜஸ்ட் ஒரு நாலேஜ் வேண்டி தான். 2016 வந்து இருந்தது. இது வந்து மேஷ் மேலோ 6.0.1 அந்த வெர்ஷனில் ரிலீஸ் ஆச்சு. இந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தான், நவ்கேட் 7.0 அப்டேட் கொடுத்தான். சூப்பர், அது அது அந்த இதெல்லாம் சூப்பர். 8.0 கொடுப்பேன்னா கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டான் மோட்டோக்காரன். அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான், G4 ப்ளஸ்க்கு வந்து அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான், கடைசியில் அதை ஏமாற்றிட்டான். ப்ளஸ் மோட்டோ 3 GB RAM, இது 2 GB 3 GB வந்து 2 GB RAM, ரெண்டு இதில் வேரியண்ட்டில் வந்துச்சு. 2 GB RAM ப்ளஸ் 16 GB ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரி 16 GB ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் 3 GB RAM 32 GB ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரி வேரியண்ட்டில் வந்துச்சு. அக்டோபர் 16th வந்து ரிலீஸ் ஆச்சு Honor 8X. அதை பற்றி சரி அது வாங்கலாம் அப்படின்ட்டு அமேசானில் வந்து புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி மொபைல் வந்துருச்சு. ஆக்சுவலி இதுதான் மொபைல், நான் பேக் மூடி ஓப்பன் பண்ணல. சரி உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணலாம், இது மாதிரி பேக்கிங் நானும் பிரித்து பார்க்கவே இல்லை என்ன இருக்குதுன்ட்டு. மொபைல் தான் இருக்கும்,
நல்லா பேக் பண்ணிக்கிறான், சூப்பர் பேக்கிங். இல்லை 14,999 only. இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துக்கிறேன்னா, ஆக்டோ கோர் சிபியு, 4 GB ரேம், 64 GB ரோம், அண்ட் 16.5 cm. இது இந்த மொபைல் என்னென்னா 5.5 இன்ச் மொபைலு. இது ஹோனர் எக்ஸ் 8X வந்து 6.5 இன்ச் மொபைல். இதோட 1 இன்ச் ஆச்சு. 25 இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறான். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. என்னடாது, 8X ஓப்பன் பண்ணுறேன் பாக்ஸ். ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஒன் மோர் ஓகே, இஸ் மை ஓன். ஆக்சுவலி இது வந்து பிளாக் அண்ட் ப்ளூவில் வருது இந்த மொபைல்ஸ். பட் எனக்கு வந்து பிளாக் தான் பிடிக்கும். ப்ளூ எல்லாருமே அன்பாக்சிங் பண்ணும்போது ப்ளூ ஷோ பண்ணுறாங்க, பட் எனக்கு வந்து பிளாக் தான், பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைஸ், என்னோட ஹோனர் 8X. செம. பட் ப்ளூ மாதிரி அந்தளவுக்கு பேக்கில் அந்தளவுக்கு அட்ராக்டிவ் இல்லைனாலும் டபுள் கலர் இருக்குது. ஆக்சுவலி இதோட இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணிடுறேன். இது வந்து 4 GB ரேமு, 64 GB ஹார்ட் டிஸ்க்கு. 4 GB ரேம் அண்ட் 6 GB ரேம் அந்த மாதிரி வேரியண்ட்டில் வருது. நான் வந்து 4 GB அண்ட் 64 GB ஹார்ட் டிஸ்க் வருது. இதில் என்ன ஒரு இது அட்வான்டேஜ்னு இல்லை, இது வந்து நான் 2 வருஷம் முன்னாடி 14,999 வாங்கினேன் மோட்டோ ஜிகோ ப்ளஸ். சேம் ப்ரைஸில் வந்து ஹோனர் 8X வந்து 14,999 வேரியண்ட்டில் வாங்கிறது. ஆனால் 2 வருஷத்தில் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே சைனா ப்ராண்டு தான், கம்பெனி வேறு, பட் சைனா ப்ராண்டு தான். ஹோனர் வந்து செமையாக டெவலப் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணலாம். 6.5 இன்ச்சுங்கிறனால நாட் ஸ்க்ரீன் ஃபுல் கவர் ஆகிருக்குது. இதில் அப்படி இல்லை, இது பழைய மாடல், அந்த எட்ஜஸ் வரைக்கும்லாம் கவர் ஆகாது ஸ்க்ரீனில். இது வந்து நாட் ஸ்க்ரீன், அந்த எட்ஜ் வரைக்கும் கவர் ஆகிருக்குது. அது பிராண்ட் நேம் ஹோனர் அண்ட் A1 கேமரா. அண்ட் இது என்னென்னா, ரியர் கேம் வந்து சேமஸ் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னா, ஷோ ஆக்டோ கோர் சிபியூவாக இருக்குது, 4 GB ரேம் அண்ட் 64 GB ரோம். இந்த கான்ஃபிகரேஷனில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். 16.5 சென்டிமீட்டர், 6.5 இன்ச் சைஸ் வந்து, ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.5, 20 MP ப்ளஸ் 2 MB. அது நீங்கள் இங்கே பார்த்தீங்க, 20+2 ரியரில் இங்கே இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP அண்ட் சப்போர்ட் வோல்டாலிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இதில் வந்து ஃபேஸ் அன்லாக் சென்சார் இருக்குது. 3750 mAh பேட்ரி இருக்குது. நான் இதை இது கூட என்ன வேறு என்னெல்லாம் கொடுத்துக்குறாங்கன்னா, மோட்டோ ஹோனர் 8X. இது வந்து நிறையில் நம்ம ஸ்லாட்டு பின்னு மேனுவலு
ப்ளஸ் இது வந்து கேஸ் கவர் பின்னாடி செட் பண்ணுறதுக்கு, ஏன்னா பேக்கில் வந்து அவங்க கிளாஸி லுக் கொடுத்துக்கிறாங்க, ஃபுல்லாக கிளாஸாக இருக்கிறதுனால. ஆக்சுவலி இது ஃபுல்லாக கிளாஸாக இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த இதை கொடுத்துக்குறாங்க. செமையாக இருக்கு. எனிவே தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.